بسم الله الرحمن الرحيم إسلامي چندني تليب حج شرپهلوم سطنگلوم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج صدق الله العظيم غنيم كي اسلامي அன்பு சொந்தங்களே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் நபியே பிறைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் உணவுகின்றனர் அவை மக்களின் பணிகளுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டிகள் என்று கூறுவீராக என்று சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது பிறைகளை கொண்டே மக்கள் தம்முடைய கடன் தவணை, பெண்களின் காத்திருப்பு காலம் அதாவது இத்தா, ஹஜ்ஜின் காலம் ஆகியவற்றை அறிந்து கொள்கிறார்கள். இங்கே நபித்தோழர்கள் பிறைகளை பற்றி அன்னலாரிடம் வினவினார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறை சிறிதும் பெரிதுமாக மாறி வர காரணம் என்ன என்பதை அவர்கள் எழுப்பிய கேள்வியாகும். இதற்கான காரணத்தை விவரித்து கூற வேண்டுமானால் வானவியல் நுட்பங்களை விளங்கியாக வேண்டும். அறிவியல் வளர்ச்சி அடையாத அந்த நேரத்தில் அந்த நுட்பங்களை எடுத்துரைப்பது பொருத்தமாக இராது என்பதுடன் அன்றைய சூழ்நிலையில் அது அவர்களுக்கு அவசியமற்றதுமாகும். எனவே வளர்ப்பிறை தேய்ப்பிறை அமைப்பினால் மக்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பது பற்றி மட்டும் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மாதங்களின் கணக்கை அறிந்து கொள்வதற்கும் ஹஜ்ஜு போன்ற வணக்க வழிபாடுகளின் நேரங்களை கணக்கிடுவதற்கும் பிறையின் வளர்ச்சியும் தேய்மானமும் பயன்படுகிறது. இதுவே பிறையை அவ்விதம் அமைத்ததனால் உங்களுக்கு கிடைக்கும் பயனாகும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் கூட அவனே சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை வெளிச்சம் தரக்கூடியதாகவும் ஆக்கினான். மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வளர்ந்து தேயும் நிலைகளை சந்திரனுக்கு அவன் நிர்ணயித்தான் என்று அல் குர்ஆன் 10வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே இஸ்லாத்தின் பிறையை கணக்கை கொண்டே மாதங்கள் ஆண்டுகள் கணக்கிடப்படுகின்றன. இதற்கு காரணம் வானில் மிதக்கும் பிறையை பார்த்து எவரும் தேதியை கணித்துச் சொல்லிவிடலாம். பாமரர் முதல் படித்தவர் வரை அனைவரும் தெரிந்து கொள்கிற வகையில் பிறைகாட்டும் கால கணிப்பு முறை இயற்கையாக அமைந்துள்ளது. ஆனால் சூரிய ஆண்டை அனைவரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. வானவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே அது இலகுவாகும். இன்னும் நிபுணர்கள் தயாரிக்கும் நாள் காட்டியை கொண்டே பொதுமக்கள் தேதியை அறிந்து வருகின்றனர். எனவே இஸ்லாத்தின் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் பிறையை கொண்டே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எப்பொழுது துல்ஹஜ் பிறை பறந்துவிட்டதோ இபாதத்துகள் துவங்கப்பட்டுவிடும். அதிலும் குறிப்பாக துல் ஹஜ் பிறை 8 லிருந்து 12 அல்லது 13 வரை ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் நாம் அதை உடனே நிறைவேற்றிவிட வேண்டும். அதிலே கால தாமதம் கிடையாது. அதை ஒரு நபிமொழி ஹஜ்ஜு கடமையாகியும் அதை நிறைவேற்றாமல் தள்ளி போடக்கூடியவருக்கு என்ன எச்சரிக்கை என்பதை ஒரு நபிமொழி நமக்கு இப்படி சொல்லி காட்டும். அன் அலி ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من ملك زادا وراحلة تبلغه الى بيت الله ولم يحج فلا عليه ان يموت يهوديا ولا نصرانيا وذلك ان الله تبارك وتعالى يقول ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا رواه الترمذي. வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை இல்லம் கஅபாவிற்கு சென்று வர உணவு வசதியும் ஊர்தி வசதியும் பெற்றிருந்தும் ஹஜ் செய்யாதவர்
யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மரணிப்பதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் அல்லாஹ் குர்ஆனில் மக்கள் அங்கு சென்று வர சக்தி பெற்றோர் அல்லாவுக்காக அவ்வில்லத்தை ஹஜ் செய்வது கடமையாகும் என்று 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் கூறுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஜாமியத் திருமதியில 740வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஹஜ் கடமையாகி அங்கே சென்று வர சக்தி உள்ளவர் அதை தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போடுபவர் அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மரணிக்கட்டும் என்று அன்னலாரின் எச்சரிக்கை எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. எனவே ஹஜ் கடமையானவர்கள் நாம் அதை உடனே நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் அராதல் ஹஜ் ஃபல்யுஅஜ்ஜில், யார் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடுகிறாரோ, கடமையாக்கப்பட்டு விட்டதோ, யாருக்கு கடமையாகி விட்டதோ அதை அவர் உடனே நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற நபிமொழி அபூதாவுதிலும் தாரமையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எவ்வளவு துரிதமாக ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு துரிதமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம், சொர்க்கத்தை கூலியாக பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.